வணக்கம். இந்த காணொளி மூலியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐடிஇஎஸ் அப்படின்னு பேர். இந்த எம்ஐடிஇஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மினியேச்சர் இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? நான் வேணால் திருப்பி என்ன பண்ணிடுறேன், இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணிடுறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, மினியேச்சர் ரைட் மினியேச்சர் இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ஐடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எம்ஐடிஎஸ் ஐ மீன் டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது, வி ஆல்ரெடி நோ தேட். ஸோ திருப்பி ஒரு சின்ன ரீகால், டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா தே ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? தே ஆர் கால்ட் எஸ் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ். ஸோ அது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் எம்ஐடிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதில் இந்த மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இதில் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் லைக் த கிளாஸ் டூ டிரான்ஸ்போசான்ஸ். ஸோ வாட் வி டிஸ்கஸ் இன் த லாஸ்ட் ஒன் ஐ மீன் லாஸ்ட் சாப்டர். இதை கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு என்னங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் இந்த டியூட்டோரியலில் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு எம்ஐடிஇஎஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்ஐடிஇஎஸோட லென்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் 400 to 600 பேஸ் பேர்ஸ். சரிங்களா? இதை முதல்ல கவனிச்சுக்கணும். இதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் 400 to 600 பேஸ் பேர். பாயிண்ட் நம்பர் ஒன். சரிங்களா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த எம்ஐடிஇஎஸ் சொல்கிறோம் இல்லையா, இட் ஹேஸ் ஃப்ளாங்கிங் ரீஜியன் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா? இதனுடைய ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் இதனுடைய 3 prime end அண்ட் 5 prime end பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் அ ஃப்ளாங்கிங் ரீஜியன். ஃப்ளாங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பேர். இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட 3 prime endலையும் இருக்கும், அதே மாதிரி இந்த 5 prime endலையும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளாங்கிங் ரீஜன் சொல்கிறோம் இல்லையா, இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ பேஸ் பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இட் இஸ் அபவுட் 15 bases long. சரிங்களா? இதோட லென்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 bases long. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஃப்ளாங்கிங் ரீஜன் அப்படின்னு பேர். சரிங்களா? ஃப்ளாங்கிங் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் அண்ட் இந்த ரீஜன், இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாங்கிங் ரீஜன்னு பேர். திஸ் இஸ் ஆன் த போத் சைட்ஸ் ஆஃப் த மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்ததில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா மிரர் சீக்வன்சஸ் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் மிரர் சீக்வன்சஸ் அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 2 marks கேட்பாங்க, மிரர் சீக்வன்சஸ். சரிங்களா? அடுத்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டில் நவ் த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்ஸ்போசான் இஸ் நாட் இட் அண்டர்ஸ்டுட் கம்ப்ளீட்லி. இது வரைக்கும் என்ன பண்ணலை, இதனுடைய டிரான்ஸ்போசிஷன் அதோட மூமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் என்ன பண்ணலை, கண்டுபிடிக்கலை. ரெண்டாவது, இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்கும் ரைட், இந்த எம்ஐடிஇஎஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித்தின் த ஜீனோம். சரிங்களா? ஜீனோம்குள்ளே தான் இருக்க போகுது. பட் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐடிஇஎஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் டு பி அசோசியேட்டட் வித் த நார்மல் டிஎன்ஏ, பட் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி அசோசியேட்டட் வித் யூ குரோமாட்டின், விச் இஸ் அ ரீஜியன் டெசிக்னேட்டட் ஃபார் கண்டெய்னிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ரைட். ஸோ யூ குரோமாட்டின் அப்படிங்கிறது, இட் இஸ் அ ரீஜியன் ரைட் விச் கண்டெய்ன் மோர் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஜீன்ஸ். சரிங்களா? இதில் நம்ம கிளாஸ் 2 டிரான்ஸ்போசானில் பார்த்த மாதிரி இதில் என்ன இருக்காது, இட் டசன்ட் கோட் ஃபார் எனி என்சைம் ரைட்.
கிளாஸ் டூ டிரான்ஸ்போசன் மாதிரி இது என்ன பண்ணாது, எந்த ஒரு என்சைமையும் சிந்தசிஸ் பண்ணாது, ரைட். அதனால தான் என்ன சொன்னேன், இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இஸ் ஸ்டில் அண்டர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொன்னேன், சரிங்களா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை முத முதல்ல எதில் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நெமட்டோடு, ரைட், சீனோராப்டைட்டிஸ் எலிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு கிளாஸில் சொன்னல, அந்த நெமட்டோடில் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெய்ஸ், சாரி பேடி, ரைட், நம்ம அரிசி இது இருக்கு இல்லைங்களா, நெல் பயிர் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எம்ஐடிஎஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்ஐடிஎஸ். இதனுடைய ரிசர்ச் வந்து இன்னும் டீப்பாக போகணும், சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் இன்னொரு டிரான்ஸ்போசான் பற்றி பார்ப்போம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெட்ரோ டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொல்லி பேர், சரிங்களா. பாய் பாய்.